guys, welcome back to our channel. இன்னு பாருங்க climate காலத்து 8 மணி ஆச்சு எப்படி இருக்குன்னா இத்தனை நாள் நல்ல வெயில இருந்து அப்ப நான் நினைச்சேன் ஓ தணுப்பெல்லாம் மாறி வருதுன்னு டக்குன்னு இன்னு பார்த்தா climate இப்படி இருக்கு நல்ல ஃபுல்லா புகமூட்டம் போல மூடி கிடக்கு என்னாச்சுன்னு தெரியல நேற்று வேற நல்ல வெயிலா இருந்து வெயில் நல்ல சூடாகவும் இருந்து தொட்டன்னு பார்த்து இப்படியாச்சு பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பிளாக் கேரட்டில் அல்வா செய்ய போகிறேன் அதுக்கு வேண்டி நான் இங்கே கிட்டத்தட்ட 1 கிலோ கேரட் இட்ட எடுத்து வச்சுருக்கேன் இங்கே சர்க்கரை வச்சாக்க நான் என்ன செய்ய போகிறேன் சீனி இட்டாத சர்க்கரை இட்டு செய்ய போகிறேன் இங்கே 1/2 கிலோ இல்லை 1/2 கிலோ கம்மியாகிட்ட தான் சர்க்கரை எடுத்திருக்கேன் ஏன்னா இனிப்பு பார்த்து நமக்கு போடலாம் அதுகொண்டு இங்கே 1/2 கிலோ கேரட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் இனி நமக்கு கேரட்டை நல்லா வெட்டி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் எல்லா கேரட்டும் குறுத்து இருக்குங்க பாருங்கள் எல்லாமே அப்போ நான் இதை இப்போ கட் பண்ணி தொலியெல்லாம் கலைஞ்சு க்ளீன் செய்து எடுத்துட்டாரேன் இப்போ கேரட்டை எல்லாம் தொலியெல்லாம் கலைஞ்சு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துன்னு வந்தேன் இதை நமக்கு இன்னி துருவி எடுக்கணும் நான் இப்போ துருவல்ல நான் ஒரு மிக்சி ஜாரில் குட்டி குட்டி பீஸாட்டு போட்டு அடிச்செடுக்க போகிறேன் துருவக்கு டைம் இல்லாதோண்டு நான் அது ஈஸியாக இருக்கும் குறைச்சூட நல்லா நமக்கு அப்போ இதை ஒரு ஜாரில் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அடிச்செடுக்கலாம் இப்போ நான் இதை குட்டி குட்டி பீஸாட்டு கட் பண்ணியாச்சு இதை நான் இனி அடிச்செடுத்துட்டு வரேன் இங்கே பாருங்கள் இப்போ நான் இதை மிக்சி ஜாரில் அடிச்செடுத்துட்டு வந்தேன் இதில் நான் கொஞ்சம் கூட வெள்ளம் விடலை அந்த கேரட்டில் உள்ள வெள்ளம் தான் நம்ம இதை எப்படி அடிக்கணும்னாட்டா விட்டு விட்டு அடிக்கணும் இப்படி பல்ஸ் மோடுன்னு சொல்லுவேன் அந்த பல்ஸ் மோடில் விட்டு 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 அடிக்கணும் அப்போ இது போல் நல்லா அரைஞ்சிக்கிட்டு இனி ஒரு ஸ்டெப் கூட எனக்கு அரைச்செடுக்க வந்து நான் அப்போ அதையும் கூட அரைச்செடுத்துட்டு வரேன் இப்போ தான் அடுத்த ஸ்டெப்பும் அரைச்செடுத்துன்னு வந்தாச்சு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நம்ம துருவும்போது நிறைய நேரம் எடுக்கும் அப்போ நம்ம மிக்சியில் அடிச்செடுத்தால் ஈஸியாக நமக்கு வேலையும் முடியும் அதுக்குன்னு ஓவர் லோடு இட்டு அடிச்சிடுறது கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்செடுக்கணும் ஓவர் இட்டு அது அரையாது அதோட இனி நமக்கு இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் 1 டேபிள் ஸ்பூன் கீ விட்டு கொடுக்கலாம் இப்போ நான் அதில் கீ விட்டு கொடுக்குறேன் இப்போ நமக்கு 2 டேபிள் ஸ்பூன் கீ விட்டு கொடுப்போம் கீ நல்லா சூடானது நமக்கு இந்த அரைச்சி வச்சுட்டு கேரட் எடுத்து கொடுக்கலாம் இப்போ தான் கேரட் எடுத்து கொடுக்குறேன் நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சுருது ஒரு மீடியம் ஹீட் வைக்கணும் இது கொஞ்சம் இந்த கீழே கடந்து 1-10 மினிட்ஸ் வதங்கட்டு இப்போ கேரட்டு நல்லா வெந்து 10-15 நிமிஷம் நான் இந்த கிண்டின்ண்டே இருந்தேன் அப்போ வெந்தது இனி நம்ம இதில் பால் விட்டு கொடுக்கலாம் 1 கிலோ கேரட்டுக்கு 400 ml பால் இல்லைன்னா 1/2 லிட்டர் பால் நான் இப்போ பால் விட்டு
நான் இப்போ இதில் அரை லிட்டர் விடல ஒரு 400 ml பால் தான் விட்டுருக்கேன். இது இன்னும் நல்லா ஒன்று நமக்கு மிக்ஸ் பண்ணலாம். இந்த பால் இன்னும் நல்லா வற்றி வரணும், அது வர நமக்கு இது கிண்டி கொடுக்கலாம். பிளாக் கேரட் அல்வா, இப்போ பிளாக் கேரட்டாக இருந்து இப்போ பர்பிள் கலர் மாதிரி தெரியுது. தீ வந்து நமக்கு மீடியத்தில் வச்சு கொடுக்கலாம். பால் நல்லா வற்றி வந்த பிறகு நமக்கு சர்க்கரை இட்டு கொடுக்கலாம். இதில் கடந்து இனி நல்ல கேரட் வந்து மிக்ஸ் ஆகட்டும். இங்கே பாருங்கள், இது இப்போ எல்லா இடம் தெரிச்சுது, சுவரில் எல்லாம் தெரிச்சுது. இது இப்போ கொஞ்சம் ஹைட் உள்ள பாத்திரமாக இருந்தால் தெரிக்காது. அப்போ இது பண்ணும்போது ஹைட் உள்ள பாத்திரமாக பண்ணுனா கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். இல்லைன்னா எல்லா இடம் தெரிச்சு எனக்கு டபுள் வேலையாகும். இப்போ பாருங்க, பால் நல்லா வற்றியாச்சு. அப்போ நம்ம இந்த டைமில் சர்க்கரையை விட்டு கொடுக்கலாம். நான் இப்போ சர்க்கரையை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். இதை நான் இப்போ விட்டு கொடுக்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். சர்க்கரை எண்ணெய் இது இதில் அலிஞ்சு நல்லா கொஞ்சம் வெள்ளமாக வரும். அதுவும் நல்லா வச்சு நல்லா குருவி வரணும். அதுவரை நமக்கு இதை வதக்கி கொடுக்கலாம். இப்போ பாருங்க, கொஞ்சம் வெள்ளம் போல ஆச்சு. அதுவும் இனி நல்லா வற்றி வரட்டு. அதுவரை நமக்கு மீடியம் தீயில் வச்சு கிண்டி கொடுக்கலாம். இப்போ நல்லா வற்றி வந்து இந்த சமயம் நமக்கு ஒரு ஸ்பூன் கீ கூட விட்டு கொடுக்கலாம். நான் இப்போ ஒரு ஸ்பூன் கீ கூட விட்டு கொடுக்குறேன். அல்வா செஞ்சாலே நமக்கு தெரியும் கீ கொஞ்சம் நிறைய தேவைப்படும். இது நல்லா ஒன்று கிண்டி கொடுக்கலாம். இது நல்லா இனி இப்படி சுருண்டு வரட்டு. சுருண்டு பாத்திரத்தில் ஒட்டாத மாதிரி வரணும். அதை தான் பாருங்கள், நமக்கு கொஞ்சம் கிண்டி கொடுப்போம். அப்போ இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பிளாக் கேரட் அல்வா ரெடி ஆயாச்சு. இனி இதை இப்போ கடைசியாக நம்ம இட்டு கொடுக்கலாம் நட்ஸு. நட்ஸு நமக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம விருப்பம் உள்ளது இட்டலாம். இப்போ நான் இட்டதை என்னது அண்டி பருப்பு பதாம் முந்திரிக்காய் இட்டு கொடுக்குறேன். சூப்பரான பிளாக் கேரட் அல்வா ரெடி ஆயாச்சு. இனி நமக்கு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுவேன். அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.